இனி சொல்லும் இந்த ஊரு அம்மாவின் தலை மகனே இன்னிலிருந்து சொல்லி இனி பேசும் வரலாறு தமிழ் மண்ணின் காவலமே தங்கமே சொக்க தங்கமே இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க சிங்கமே அஞ்சா சிங்கமே இங்க எத்தனையோ பேரு ஆனா ஒன்ன போல யாரு அம்மாவின் எண்ணத்தில் வந்தவரே சின்னம்மாவின் அன்புக்கு உரியவரே நேர்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு தமிழ்நாட்டத்தான் காக்க பிறந்தவரே தங்கமே சொக்க தங்கமே இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க சிங்கமே அஞ்சா சிங்கமே பாவி மக்களை காப்பாத்தவே ஒரு அவதாரமா இங்க வந்தாரையா யோகத்தை காட்டுன கூட்டத்துக்கே சிம்ம சொப்பனமா இவர் நின்னாரையா சத்தியமா உத்தமந்தா தீய சக்தி எல்லாம் ஓட்ட வந்தா அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் உழைப்பாளிதான் நல்ல பண்பேருக்கும் ஒரு அறிவாளிதான் யாருக்கும் அஞ்சாது நம்ம பட இனி நம்ம நட புது வெற்றி நட குக்கருல விசில் அடிச்சா எட்டுத்துக்கும் நல்ல ஒளி பொறக்கும் ஆமாமுக்கா பேர் பொறிச்சு கொட்டையில நம்ம குடி பறக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதுதான் நம்ம டிடிவி அண்ணா வந்தாங்க தங்கமே சொக்க தங்கமே இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க சிங்கமே அஞ்சா சிங்கமே இங்க எத்தனையோ பேரு ஆனா ஒன்னா போல யாரு அம்மாவின் எண்ணத்தில் வந்தவரே சின்னம்மாவின் அன்புக்கு உரியவரே நேர்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு தமிழ்நாட்டத்தான் காக்க பிறந்தவரே தங்கமே சொக்க தங்கமே இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க சிங்கமே அஞ்சா சிங்கமே தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் தனித்துவமாய் பெயர் பெற்ற இடை தேர்தல் வந்தாலுமே பொது தேர்தல் வந்தாலுமே தன்மான சிங்கனாய் யாரு தன்னை தினகர பேர் தான் கூறு கும்பிட்டு போட்டதில்ல நீ யாருக்கும் அடிபணிஞ்சு நின்னதில்ல அண்ணன்டா இடை தேர்தல் ஜெயிப்பது நிச்சயட்டா அண்ணன்டா புது சரித்திரம் படைத்திட போறாரடா உயிர் மூச்சாய் சுவாசிக்கும் உயர் தலைவன் முன்னை போல் பூமியில் எவரும் இல்லை அம்மாவின் ஆன்மாவும் உன்னைத்தான் நேசிக்கும் முழு மூச்சாய் போராடு வெற்றி உண்டு தமிழகம் இருளாகி கிடக்குது வெகு நாளை வெளிச்சமாயி வேண்டும் தலையட்டு ஊழல்கள் வளரட்டும் நல்லாச்சி வெற்றி கண்டிரமாயிரு
தமிழ்நாட்டை காப்பாற்ற நீதான் செய்வாய். அண்ணா வராரு டிடிவி அண்ணா வராரு, அண்ணா வராரு தினகர அண்ணா வராரு, அண்ணா வராரு டிடிவி அண்ணா வராரு, அண்ணா வராரு தினகர அண்ணா வராரு. அண்ணா வந்தா தமிழ்நாட்டில் ஊழல் எல்லாம் ஒழியும், அண்ணா வந்தா தமிழ்நாட்டில் பஞ்சபசி தீரும். அண்ணா வந்தா தமிழ்நாட்டை வளம் காக்க, விவசாயி நலம் காக்க, வருங்கால முதல்வராய் உன்னை கண்டோ, நிரந்தர முதல்வராய் தமிழ்நாட்டில் நீ வேண்டும், இதைத்தானே பல நாளாய் கனவு கண்டோ. தடைகளை முடித்து தேர்தலை சந்தித்து வெற்றி கனி முடக்கே, வெற்றி 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 வெற்றி. உன்னை வெல்ல உலகத்தில் யாரும் இல்லை, தமிழ்நாட்டை தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் தனித்துவமாய் பெயர் பெற்ற வந்தாலுமே, பொது தேர்தல் வந்தாலுமே, தன்மானோ சிங்கதாயாரு அண்ணே தினகர பேர் தான் கூறு. கூட கும்பிட்டு போட்டதில்ல நீ, யாருக்கும் அடிபணிஞ்சு நின்னதில்ல. வாழ்த்துதலுக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அடநெறிகளை மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் ஆணைக்கிறங்க, மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணியார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க, வேதாரண்ய ராஜாஜி பூங்கா அண்ணா அரங்கில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணாவிற்கு 114வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் இப்போது சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு நகர கழக செயலாளர் ஆற்றல் மிகு தம்பி எஸ்பிஎம் லிங்கேஷ் எம்பி அவர்களை தலைமையேற்று நடத்த தருவாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் தமிழ் அன்னை எத்தனையோ தவமாய் தவமிருந்து திங்களாய் செங்கதிராய் திருநாட்டின் ஒளி விளக்காய் வள்ளுவன் குரல் போல வடிவமே சிறிதாக உள்ளமே உலகின் பெரிதாக காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தார், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சிலே நிறைந்தார், அண்ணா என்று எல்லோராலும் அழைக்க வந்தார், ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார், எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீது கனிவு கொண்டு வைத்தார் யாவரும் வாழட்டுமே என்று வாழ்த்திய இதயம் அதுவல்லவா. தமிழ்தாயின் தலைமகன் பெரியாரின் போர்ப்படை தளபதி, தமிழ்தந்த தனிப்பெரும் தலைவன், சாமானிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என்றெல்லாம் புகழப்படும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் வணங்கி மகிழ்ந்து இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் மதிப்புக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணா அவர்களின் 114ஆம் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நம் ஆற்றல் மிகு முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆர்சிஎம் சந்திரமோகன் அவர்களை நினைவு கூர்ந்து, நம் மாவட்ட கழக செயலாளர் மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய திருமதி மஞ்சுளா சந்திரமோகன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பிறந்த நாள் விழா சிறப்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாகை மாவட்ட அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் எஸ் கருணைநாதன் அவர்களையும் இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு திருவாளர்கள் நமது கழக அமைப்பு செயலாளர் கிங்ஸ்லி ஜெரால்ட் அவர்களையும் அண்ணா பிறந்த நாள் பொதுக்கூட்ட விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினர் வானூர் கணபதி அமைப்பு கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் ஆர் கே சங்கர் வர்த்தக அணி செயலாளர் அவர்களையும் மிக சிறப்பாக அண்ணாவை பற்றி பேச வருகை தந்திருக்கும் தலைமை கழக பேச்சாளர் புதுக்கோட்டை எஸ் சுப்பிரமணியன் கழக இலக்கிய அணி செயலாளர் அவர்களையும் மற்றும்
ஆழி கே ரமேஷ் அவர்களையும் தோளோடு தோள் நின்று தோள் கொடுக்கும் தோழனாகவும் சகோதரராகவும் என்னோடு நின்று நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைய அரும்பாடுபட்ட வேதை நகர கழக பொறுப்பாளர்களையும் வார்டு கழக செயலாளர்களையும் நகர கழக பிற அணி செயலாளர்களையும் அவர்களையெல்லாம் வணங்கி வருகை தந்திருக்கும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக ஊராட்சி வார்டு கிளைக்கழக சார்பாக சார்பணி நிர்வாகிகள் மகளிர் அணி மற்றும் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் வருக வருக என நகர கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்தினை சிறப்பாக நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கி இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு முழு பாதுகாப்பும் ஒத்துழைப்பும் நல்கிட்ட காவல்துறைக்கும் நகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆற்றல் மிகு சகோதரர் ராமமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். பெரியோர்களே, இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றுக்கூடிய எஸ்பிஎம் லிங்கஸ் அவர்கள் சிறப்பான ஒரு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசையோடும் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் ஆணைக்கு இணங்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் 114வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் மற்றும் மாவட்ட பிரதி செயலாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் அதற்கு மேலாக மக்கள் செல்லருடைய தொண்டர்களை எல்லாம் வேளாரண்யம் நகர கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பேச வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்தாயின் தலைமகன் பெரியாரின் போர்படை தளபதி காஞ்சிபுரம் தந்திட்ட தனி பெருமை மிக்க தலைவனாக சாமானிய மக்களின் பாதுகாவலராக இன்னும் பல எண்ணற்ற புகழினை தமிழக அரசியல் வரலாற்றிலே பெற்றிட்ட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 114வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இன்றைய தினத்திலே இன்றளவும் பேசக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஒரு சிறந்த நிர்வாகத்திறனையும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய முத்திரையை பதித்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள்தான் என்று சொன்னால் அது என்றளவும் மிகையாகாது. அதன் வழி வந்து அவரையே தன்னுடைய மானசீக குருவாக ஏற்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நல்லாசியை பெற்று அவருடைய திருநாமத்தை பொறுத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களினால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அதன் பின்பு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் இன்று கண்முன்னே தெரிகிறது. அயோக்கியர்களின் கையில் சிக்குண்டு சின்னாபின்னமாக கொண்டிருப்பதை
நம் மக்கள் இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் பொருட்டு அந்த நய வஞ்சக வலியை தாங்க முடியாமல் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் முன்னெடுப்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெரியார் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவர்களின் லட்சிய வேட்கையை லட்சிய கொள்கையிலே மனதிலே கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்று பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களின் 114வது பிறந்த நாள் விழாவினை தமிழ்நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு சொன்னால் அண்ணா பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்கான ஒரே தகுதி மிக்க ஒரு லட்சிய கட்சியாக இன்றளவும் இன்று தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்வதை பெருமையாக கருதுகின்றேன். அவர்களின் லட்சியத்தை எல்லாம் எதற்காக இந்த அண்ணா தோற்றுவித்த இயக்கம் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் பரவலாக பேசப்பட்டு அன்றைக்கு சிறப்பான ஆட்சியை தமிழக ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாரோ அந்த கொள்கையை லட்சியத்தை புறந்தள்ளி இன்று பல கட்சிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தருணத்திலேதான் ஏழை எளிய மக்களுக்கு அந்த லட்சிய வேட்கையை லட்சிய பாதையை மறுபடியும் இந்த மக்களுக்காக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு மக்கள் செல்வரால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது தோற்றுவிக்கப்பட்டு அம்மாவின் திருநாமத்தை கட்சியின் பெயராகவும் கட்சியின் கொடியில் அம்மாவின் திருவுருவ படத்தோடும் இன்று பட்டி தொட்டி எங்கும் அதன் கிளை அமைப்பினையும் ஒரு சிறந்த கட்டமைப்பையும் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களினுடைய சிறப்பானதொரு தலைமை பண்பாக நாங்கள் எல்லாம் மனப்பூர்வமாக ஒரு சிறந்த அரசியல் தலைவராக இன்று இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு நாகரிக அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களை தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள தாய்மார்களே, இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களும் பெரியவர்களும் என்னைய கட்சி நிர்வாகிகளும் பேரறிஞர் பெருமகன் அண்ணா எம்ஜிஆர் பெரியார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய லட்சியத்தை யார் முன்னெடுத்து செல்கின்றார் என்பதை தயவு செய்து கூர்ந்து கவனித்து பாருங்கள், தெரியும். ஆகவேதான் மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஒரு சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை தரப்போகின்ற கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன். அதன் வழி நாங்கள் எல்லாம் எங்களுடைய அரசியல் ஆசானாக நான் பெரிதும் மதிக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் ஆர்சிஎம் என்று அன்போடு அழைக்கக்கூடிய அண்ணன் சந்திரமோகன் அவர்கள் என்னுடைய அரசியல் பாதையினை சரியான வழியில் அமைத்துக் கொடுத்த என் சிறந்த ஆசான் என்று சொல்வேன். அந்த சிறப்பான தலைமைக்கு கீழே நான் இயங்கி வருவதை பெருமையாக கருதுகின்றேன். அதன் வழி மதிப்பிற்குரிய எங்களால் அன்போடு அந்நியர் என்று அழைக்கக்கூடிய ஆசியம் மஞ்சுளா சந்திரமோகன் அவர்களையும் இந்த தருணத்திலே எங்களுக்கு சிறப்பான ஒரு அரசியல் பாதையை வகுத்து கொடுத்து இந்த மாவட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒரு சிறந்த அரசியல் ஆளுமை மிக்க ஒரு தலைமையின் கீழ் செயல்படுவதை பெருமையாக கருதி கொண்டு வரப்போகின்ற அனைத்து தேர்தல்களிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பினை பெறும் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. அதனை பொறுத்து வேதாரண்யம் மண்ணிலே எந்த தடைகள் வந்தாலும்
எந்த எதிரிகள் சூழ்ச்சிகளை பின்னினாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றியாக சூடப்போவது உறுதி என்பதை மீண்டும் மீண்டும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு என்றென்றும் தமிழக அரசியல் வரலாற்றில் அண்ணா நாமத்தை போற்றுவோம். புரட்சித் தலைவர் பொன்மலச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நாமத்தை போற்றுவோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழி வந்த நாம் இன்றளவும் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களின் வழி நின்று தமிழகத்தில் மிகப்பெரியதொரு அரசியல் மாற்றத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வழியாக ஏற்படுத்தவும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நாகை மாவட்ட விவசாய அணி பிரிவு செயலாளர், ஓய்வு பெற்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நீதிமோகன் எம்ஏபிஎல் அவர்கள் உரையாற்றுவார்கள். பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நகர செயலாளர் அவர்களே, மற்றும் நம்ம மாவட்டத்தை நல்வழியில் அம்மா மக்கள் முன்னேற்ற தொண்டர்களை வழிநடத்தும் மாவட்ட ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அவர்களே, மேலும் நம்முடைய அன்பு மக்கள் செல்வர் சாதாரண மற்றவர்கள் கிடையாது. பேரறிஞர் அண்ணா போல் அறிவாற்றலையும் பெரியார் போல் மன உறுதியையும் புரட்சி தலைவி போல் மனிதத்தையும் ஒருங்க பெற்று நம்மளையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் எப்போதும் சிந்தனையே என்னவென்றால் மக்களை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார். இன்று திமுக வந்து நிர்வாக சீர்கேட்டு அடைந்திருக்கிறது. பல காரணங்கள் சொல்லலாம். பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு நானே ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நிர்வாகத்துக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, பெட்ரோல் பங்கில் பணம் போட்டு டீசல் போட்டுட்டு 1 லட்சம் 2 லட்சம் பணமே கொடுக்கறது கிடையாது. கேட்டால் ஸ்கீம் வந்து வரல, பணம் வரலங்கிறான். ஏன்னா நான் நடத்துகிற பெட்ரோல் பங்கிலே 6 மாதமாச்சு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிர்வாக சீர்கட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது, மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அவதியை நீக்குவதற்கு மக்கள் செல்வாளர் ஒருவராக தான் முடியும். அவர் தான் சட்ட ரீதியான போராட்டத்தை கையில் எடுப்பார். எங்கு மக்களுக்கு வந்து பிரச்சனை வருகிறதோ அங்கெல்லாம் மக்கள் செல்வார் வந்து நிற்பார். பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூரில் வந்து விவசாயிகள் போராட்டம், அந்த அவர் தான் முன்னெடுத்தார். எங்கே போனாலும் அவர் முன்னெடுப்பார். ஏன்னா அவர் வழிநடத்தி செல்கிறார். வருங்காலத்தில் வரக்கூடிய தேர்தலுக்கு இப்பனே அவர் வழிவகுத்துக்கிட்டு இருக்கிறார். எப்படியாவது இந்த நிர்வாக சீர்கேடை நீக்கணும், மக்கள் வந்து அவதிப்படுறத வந்து போக்கணும், இந்த நல்ல ஆட்சியை கொண்டு வரணும்ங்கிறதுக்கு பல திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கார். பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசணும்னா, அவர் ஃபஸ்ட்டு வந்து ராஜ்யசபா எம்பி போகிறாரு. இவர் வந்து இப்போ பார்க்குறதுக்கு ஆள் வந்து கொஞ்சம் கட்டாய இருக்கவனே, என்ன பேசுவார்னு தெரியாது. இவரை பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அலோவ் பண்ணலை. இவர் பேச ஆரம்பிக்கும் போது 1 மணி நேரத்துக்கு மட்டும் பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ வந்து அன்றைய வந்து பிரதமர் ஜவஹர்லால் நேரு இவர் பேராற்றுறார். அப்போ தான் அந்த அறிஞர் அண்ணா யாருங்கிறது நம்ம இந்தியாவுக்கே தெரியாது. இப்போ இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த வந்து காங்கிரஸ் வந்து பெரிய ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. 1967 இந்த நம்ம அறிஞர் அண்ணா அவருடைய ஆற்றலும் அறிவாளலும் தான் அந்த காங்கிரஸை வந்து வீட்டுக்கு அனுப்பினார். அதுக்கு பிறகு வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து தலை தூக்கவே முடியலை. அந்த மாதிரி தான் நம்ம மக்கள் செல்வர் வந்து எந்த காரியத்திலையும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார். வருங்காலத்தில் எப்படி ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். அதுவும் நம்மளது எதுவும் தோன்று பண்ணுறார். கடந்த தேர்தல் கூட அன்னைக்கு பொதுக்குழுவில் பேசும்போது சொன்னார், நம்ம தொண்டர்கள் வந்து நன்மை அடையணும், இந்த கூட்டணி அமைக்கணும். அதில் கூட அவர் வந்து நம்ம தொண்டர்களுக்காக வேண்டி அந்த அவங்க சொன்னதை வந்து சம்மதம் செலுத்தினாராம். ஒரு 40 MLAனால நம்ம ஆட்கள் வரணும் அப்படின்னு நினைச்சார். அவரை பற்றி அவர் கவலைப்படலை. நம்மளும் வந்து நன்மை அடையணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதோட பொதுமக்களும் நன்மை அடையணும் அப்படின்னு அவர் நினச்சி கொண்டே இருக்கிறாரு. அதனால வந்து நம்ம அவரை வந்து பின்தொடர்றதுனால அவருக்கு வந்து நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு எடுத்த நன்றி கூறுகிறேன். வணக்கம். ஹலோ. அடுத்ததாக வேதாரண்யம் தெற்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் டி கே ரமேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அண்ணாவின் 114வது
பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக அமைத்து தந்த அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி வேதாரண்யத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் எங்கள் ஆர்சிஎம் மஞ்சுளா சந்திரமோகன் அண்ணி அவர்களுக்கு முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்தை வேதாரண்ய நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், வேதாரண்யத்தில் நாம் இல்லை என்றால் இங்கு யாருமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்க மாட்டார்கள் என்று. அவர்கள் கணக்கு இன்று பொய்த்து போயிருக்கிறது. அதுதான் சொல்ல வேண்டும். இந்த கூட்டத்தில் வேண்டுமானால் கம்மியாக தெரியலாம், வெளியில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள் வணிகர்கள் அனைவருக்கும் தெரியும் இங்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது என்பது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இங்கே குக்கர் சின்னம்தான் ஜெயிக்க போகிறது. இது இங்கே மட்டுமல்ல, நாகப்பட்டினம் பாராளுமன்ற எலெக்ஷனில் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக குக்கர் சின்னம் நிற்கும், மிகப்பெரிய வெற்றியை பெறும், அதை யாராலும் தடுக்க முடியாது. எலெக்ஷன் நேரத்தில் கொடுக்கக்கூடிய சொற்ப எப்படி சொல்றது, காசுக்காக ஆசைப்பட்டு போற கூட்டம் போயிட்டு தான் இருக்கும், அவங்கள யாராலையும் நம்ம தடுக்க முடியாது. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தன்மானத்துடன் 5 வருடமாக இருந்து வரக்கூடிய அனைத்து மக்களையும் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து காசுக்காக போறவர்கள் அல்ல, அதாவது தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் அனைத்து பேரும் கச்சை விட்டு ஓடிவிட்டார்கள். கச்சை வளர்க்க வேண்டும் என்பவர்கள் முன்னாடியும் இங்கே மேடையிலும் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது பரமசிவ கழுத்தில் இருக்க பாம்பு வந்து என்ன பண்ணுன்னா, பாம்பு வந்து நினச்சிக்கோ சரி நமக்காக தான் எல்லோரும் பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, சரி ஒரு நாள் பரவாயில்ல தலையிலேருந்து இறங்கி கீழே போயிடும் அப்படின்னு. அப்படி போன ஒரு பாம்பு அடிபட்டு கிடக்கு, அது உங்களுக்கு யாருன்னு தெரியும். அதே போல தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கழகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் ஒரு செல்லாக்காசு தான் வேதாரண்யத்தை பொறுத்தளவு, அதை யாராலும் மறுக்க முடியாது. இங்கு இருந்து போன ஒருவர் கூட எப்போது எங்கே இருக்கிறோம் என்று தெரியாதல் அடையாளம் காணாமல் போய்விட்டார்கள். இப்படி ஒரு மேடையை, இப்படி ஒரு கௌரவமான பதவியை, இப்படி ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து அதாவது இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்று வந்து யார் வேணாலும் நிர்வாகிகள் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் யார் போனாலும் பரவாயில்ல, அண்ணன்ட்ட யாரையாச்சும் போயிட்டாங்கன்னா அப்போனா பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவார், எதுவும் சொல்ல மாட்டார், போனால் பரவாயில்ல அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியில்லை அப்படின்னு தான் சொல்லக்கூடியவர். அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒரு வலுவான சக்தியாக இனி வரக்கூடிய காலங்களில் அண்ணன் மாற்றி விடுவார். அதாவது 5 வருடங்களாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மத்திய அரசு எதிர்ப்பு, மாநில அரசு எதிர்ப்பு, அத்தனை நெருக்கடிகளையும் தாண்டி இன்று வளர்த்தெடுத்திருக்கிறோம். இது கண்டிப்பாக எதிர்வரக்கூடிய காலங்களில் அண்ணன் தெளிவாக சொல்கிறார், கண்டிப்பாக நம் பாராளுமன்ற எலெக்ஷனில் ஒரு கூட்டணி அமையும், அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும். அண்ணன் வந்து இன்னும் அடிக்கடி ஒரு வார்த்தையும் இடையில சொல்லுவாப்ல, என்னன்னா 2024 எலெக்ஷனில் ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் கூட வரலாம், திமுககாரர்கள் வெளியிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் ரொம்பவே கனவு கண்டு இருக்க வேண்டாம், திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு திமுக ஏன் வந்ததுன்னு சொல்லக்கூடிய அனைத்து திமுகவாரர்களுக்கும் இதை சொல்லிக் கொள்கிறேன், ஏன் திமுக வந்துச்சுன்னு திமுகவாரங்க சொல்லிக்கிறாங்க, அதுதான் பெரிய கொடுமை. இதில் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ டெய்லி வந்து அவர் பையன் தான் நடிகர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது, ஸ்டாலின் தான் நடிகர்,
அவர் பையன் வந்து சும்மா வேணா வந்து ப்ரொடியூசராக இருப்பார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. அவர் மருமகனும் பையனும் வந்து ஒரு ப்ரொடியூசரு, அவர் ஒரு நடிகர், அவ்வளோதான். இது வந்து ஒரு மன்னர் ஆட்சி போல் நடந்து கொண்டிருக்குது. விரைவில் இந்த ஆட்சி அகற்றப்படும். நிச்சயமாக மக்கள் இன்று எலெக்ஷன் வச்சால் கூட, இன்னைக்கு தேர்தல் நடந்தால் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பெருவாரியான வாக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியதிலேயே மிகப்பெரிய ஹரிஸ்மாஸ்டிக், அதாவது பேஸ் வேல்யூ உள்ள ஒரே தலைவர் அண்ணன் டிடிவி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நீங்க வந்து சொல்லலாம் அவரு இவரு அப்படின்லாம். அவர்கிட்ட வந்து அதாவது என்னன்னா, ஒரு நாகரிகமான அரசியல், யாரையுமே வந்து தரம் தாழ்த்தி பேசக்கூடிய ஒரு நபர் கிடையாது. பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இது அனைத்தையும் பார்த்து தான் இன்னைக்கு வந்து அவர்கிட்ட கூட்டணி வச்சுக்கணும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று பல கட்சிகள், அதாவது இது உங்களுக்கு தெரியும் அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் எல்லாமே, எதிர் வரக்கூடிய காலங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அப்படி ஒரு சூழ்நிலை வரதான் போகிறது. வேதாரண்யத்தில் குக்கர் சின்னம் வெல்லதான் போகிறது. இதை வந்து மூடர்கள் ஒருவர் சிலர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கூட்டம் இல்லை என்று. அவர்களுக்கு கண் இருந்தால் இந்த போட்டோவை அனுப்பிவிடும், வேணா பார்க்கட்டும், எப்படி பார்த்துருப்போம்ல. அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கண்டிப்பாக பாராளுமன்ற எலெக்ஷன், ஹலோ, நாடாளுமன்ற எலெக்ஷனில் 24 மிக சிறப்பாக செயல்பட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அண்ணி அவர்களின் தலைமையேற்று அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை சேர்ப்போம் என்று இந்த தருணத்தில் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்பதை நான் இந்த இடத்தில் அவர்களுக்கு ஆணித்தனமாக சொல்லிக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் 114th பிறந்தநாள் விழா பொது கூட்டத்தின் தலைவர் அருமை சகோதரர் SPM லிங்கேஷ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் RS கருணைநாதன் அவர்களே, சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய நண்பர்களே, இந்த இயக்கமானது வேதாரண்யம் தொகுதியில் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு முடிவில் நம்ம அண்ணன் மணி முடிவு பண்ணி ஒரு சில வேலைகளை பார்த்துச்சு. ஆனால் அது வெற்றி பெற்ற போது யார் யார் காலில் விழுந்துச்சு, எங்கெங்கே போடுச்சுன்னு தெரியும். ஆனால் நம்ம இங்கே இருக்கிற அத்தனை பேரும் உண்மையான கட்சிக்காரவங்க, இது காசுக்காகவையோ பணத்துக்காகவையோ எதுக்காகவும் இங்கே வரல. அதேமாரி நம்மளுடைய அன்னியார் அவங்கள பற்றி பெருமையாக சொல்கிறோன்னு யாரும் நினைக்காதீங்க. இன்றைக்கி சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஆலமரத்தோட விழுதாக இருந்த முன்னாள் மாவட்ட அவைத்தலைவர் PSC இறந்தபோது சுடுகாடு வரையும் ஒரு பெண்மணி என்னோடு தோல் நின்று வந்தாங்கன்னா அவங்க அண்ணி தான். இவங்க வருவாங்க போவாங்க, மாலை போடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்புறம் 14th நாளோ அந்த கூட்டத்தில் போட்டோ வச்சா ஒரு மாலையை எவனாவது கட்டி கொடுத்தா கொண்டாந்து போட்டு போவான். அதுமாரி இல்லை அண்ணி, அவங்க கண்ணிலேருந்து வந்த சிந்தின தண்ணி அத்தனையும் உண்மை. ஒரு கட்சிக்காரனுக்காக, ஒரு கட்சியில் இருக்கிறவங்களுக்காக கூடவே நம்ம நின்னது நம்ம அண்ணி தான். துரோகத்தினால் வீழ்த்தப்பட்டோம், அது நினைக்காது, பார்த்துக்குவோம். இந்த நல்லால நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். திருப்பி நம்ம ஒவ்வொரு செயல்பாட்டையும் சிறப்பாக செஞ்சு அன்னியாரின் ஆணைக்கானுங்க நம்ம இங்கே செயல்படுவோம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் ஆழியூர் கா ரமேஷ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். தோன்றுக அகதலில் அகதிலார் தோன்றலின் தோன்றாண்மை நன்று. சார்பாக நகர செயலாளர் போராடைப்பார்த்தி மகிழ்கிறார். நமது தலைமை கழக பேச்சாளர் வள்ளுவரின் குரலுக்கேற்ப, ஒரு மனிதன் பிறப்பிலே சிறப்போடு பிறக்க வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னாலும் அவன் வாழ்கின்ற வாழ்க்கையிலே சிறப்போடு வாழ வேண்டும். அப்படி இரண்டு சிறப்புகளும் இல்லை என்று சொன்னால்
அவன் பிறப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்ற வள்ளுவரின் அரிச்சுவடியில் சத்துணவு தந்த சரித்திர நாயகர் பொன்மலை செம்மல் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து மக்கள் மத்தியிலே மறைந்தும் மறையாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் உடைய ஆசியோடும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை எண்ணத்தால் மட்டுமல்ல எழுத்தால் மட்டுமல்ல நெஞ்சத்திலே குடிதோண்டி வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்து மக்களுக்காகவே உழைத்த நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பொன்மலை செம்மல் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்ல ஆசையோடும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே வரக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் நமக்கு மிகப்பெரிய பொக்கிசமாக வாய்த்திருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் உருவமாய் பெருங்கர் அண்ணாவின் பேச்சாற்றலாய் புரட்சி தலைவி அம்மாவருடைய தைரியத்தையும் ஒருங்கே பெற்று தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி வறுமுறை ஓய மாட்டேன் உறங்க மாட்டேன். வேதாரணத்தை ஓஎஸ் மணியன் அல்ல, திருவாரூர்ல காமராஜ் அல்ல, வேலூர்ல அவன் மணியன்ல யாரால இருந்தாலும் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமையும் வரை ஓய மாட்டேன் உறங்க மாட்டேன் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த மக்கள் சிலர் அண்ணன் நல்லாசோடு அறிவுறுத்தலோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டமானது நமது பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பட்டு தொட்டிகளெல்லாம் தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் மொழி கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த தமிழ் மண்ணிலே கிடைத்த அரும் பொக்கிஷம் காஞ்சிபுரம் கண்ட கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு மாற்றாம் தோட்டத்தை மல்லிகத்தும் மனம் உண்டு என்ற அற்புத இலக்கணத்தோடு இந்த தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக மட்டுமல்ல சமுதாயத்திலே மிகப்பெரிய தலைவராக தமிழ்நாட்டிலே தோற்றுவித்த முத்தமிழறிஞர் பேரறிஞர் அண்ணா அவருடைய 117வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய வேதாரண்ய பகுதியிலே நகரகழகத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகரகழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய எஸ்பிஎம் லிங்கேஷ் அவர்களே வரவேற்பை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய அவைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் எஸ் கருணை நாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பெறுவாளர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய வேலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் டி கே ரமேஷ் அவர்களே மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் அருமை நண்பர் முருகபாண்டி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களே நாகப்பட்டினம் வடக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ஹச் ரகுமான் சதீப் அவர்களே தலைஞர் ஒன்றியத்துடைய செயலாளர் அருமையண்ணன் அண்ணதாஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே மாவட்ட பொறுப்பாளராக அமர்ந்திருக்கக்கூடிய அருமையண்ணன் மாவட்ட விவசாய அணி செயலாளர் அவர்களே மாவட்ட அம்மா துறை செயலாளர்களே நேரம் கருதி அனைவரையும் நான் வரவேற்றதாக கருதி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை பெறுவதாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கிராம பகுதியிலே தாய் 8 அடி பாய்ந்தால் குழந்தை 16 அடி பாயும் என்று. நம்மை எல்லாம் விட்டு சென்றிருக்கக்கூடிய அருமையண்ணன் சந்திரமோகன் அவர்கள் எப்படி இந்த மாவட்டத்தை வழிநடத்தினார்களோ
मंजुला सन्द्रमोहन नागपट आशेपूट चरित्र वरला उपलब्ध
ஏனென்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களெல்லாம் கத்தி காத்த இந்த தமிழ் மண்ணிலே நின்று கொண்டு கேட்கிறோம். பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டிலே தமிழ் மொழிக்காக 4 மாத காலம் சிறையிலே இருந்தார். தந்தை பெரியார் அவர்கள் கேவலம் 2000 ரூபாய் பணம் கட்ட முடியாமல் 4 மாத காலத்தை இன்னும் 1.5 மாத காலம் சிறையிலே இருந்தார். அப்படியெல்லாம் தந்த திராவிட நாடை கொள்ளையடித்துக் கொண்டு கொப்பளித்துக் கொண்டு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, மின்சார கட்டணம், மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்காது. செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி பற்றி இங்க இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரியும். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கழக ஆட்சியில போக்குவரத்து துறையில பாவம் ஏழை எளிய மக்களிடத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி கோடிக்கணக்கான ரூபாயை கையாளம் செய்தவர் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர். அவருக்கு உயர்நீதிமன்றம் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? அவருடைய மனுவை, அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்தது. பாதிக்கப்பட்ட ஒருவர் உச்ச நீதிமன்றம் செல்கிறார். உச்ச நீதிமன்றத்திலே கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். என்ன உத்தரவு என்று சொன்னால், உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திலே இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கையை புரட்சி தலைவி அம்மாவுடைய அமைச்சரவிலே இந்த செந்தில் பாலாஜி இருந்திருந்தால் இந்த அறம் கட்சியை விட்டு நீக்கியிருப்பார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உங்களால் முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்லுகிறீர்கள்? அதோடு மட்டுமல்ல, தோழர்களே, வர்த்தக பெருமக்களே, வாக்காள பெருமக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வேதாரண்ய பகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் போட்டியிட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் போட்டியிட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் போட்டியிட்டார்கள். ஆனால் அந்த 3 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த வேதாரண்யம் பகுதியை தேர்வு செய்தீர்கள். இந்த வேதாரண்ய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னை விட இந்த பகுதியிலே என்னென்ன செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு மின்சாரம் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏன் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று கேட்பதற்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த விதமான துப்பும் இல்லை, தைரியமும் இல்லை. ஏன் என்று சொன்னால், இவர் சரியாக இருந்தால் தானே அடுத்தவரை இவர் தட்டி கேட்பார். அந்த இடத்தில்தான் உங்கள் பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜாகா தட்டிக் கொண்டிருக்கிறார். இதுதான் உங்கள் பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு தகுந்த அழகு. சிந்தித்து பார்க்க வேண்டும். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இடத்துல மிகப்பெரிய ஒரு சவால் நீடித்துக் கொண்டிருந்தது. எப்பொழுது தெரியுமா? 1938 பிறந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்தில் வரி விதிப்பை சுட்டிக்காட்டும் பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், மக்களுடைய வரி என்பது நீங்கள் வயிற்றிலே அடிப்பதற்கு சமம். நீங்க வந்து டுபாக்கர் 1, அவர் டுபாக்கர் 2, டுபாக்கர் என்னடா அப்படின்னு வடிவேலு கேட்பாரு. அண்ணா, கம்பு சுத்த தெரியாமலே நீங்க கம்பு சுத்துறீங்கல்ல, அதுக்கு பேரு நம்பர் 1 துபாக்கர். அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் பாருங்க, எல்லா அமைச்சர்களும் நம்பர் 2 துபாக்கர் அப்படிங்கிறது போல அதிமுக இன்னைக்கு நம்பர் 1 துபாக்கரும் நம்பர் 2 துபாக்கரும் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நீங்கெல்லாம் சரியான முறையிலே சம்பத்தி அடி கொடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், புரட்சி தலைவருடைய பாடல் வரிகளே ஒரு பாடல் வரியில் வரும். மாறுதல் வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நமது மக்கள் செல்வரவர்கள் எந்த இடத்திலே கை காட்டுகிறார்களோ, அது யாராக இருக்கட்டும், எந்த தலைவராக இருக்கட்டும், கண்டிப்பான முறையிலே நமது மக்கள் செல்வரவர்கள்
நியாயமான பக்கம் தான் சொல்வார். அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாம் பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வர்த்தக பெருமக்களே, வியாபார பெருமக்களே, பிடித்த இளைஞர் பெருமக்களே, இதோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. இதை பேச்சாளர் வந்து உரையாற்றினார்கள். நாமும் கேட்டோம் என்று செல்லாமல் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். இந்த மண் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வேதாரண்ய மண்ணுக்கு ஒரு உற்பத்தி அக்கிரகத்தை நடத்தி சுதந்திர போராட்டத்தில் இடம்பெற்ற மண். அப்படிப்பட்ட மண்ணை ஒரே ஒரு முறை தேவையில்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்து விட்டீர்கள். அடுத்த முறை அந்த தவறை செய்யாமல் அதன் மக்கள் செல்வனவர்கள் யாரை கரம் காட்டுகிறார்களோ அவருக்கு நீங்கள் எல்லாம் நல்ல முறையிலே வாக்களித்து தமிழ்நாட்டிலே மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமர வேண்டும். ஏனென்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நமது மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மஞ்சுளா சந்திரமோகன் அவர்கள் வரலாற்று சிந்தனை உடையவர்கள். எப்படி என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வரும், ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் நகரத்தை மட்டும் ஆட்சி மாற்றமே வராது. நிரந்தரமான சேர்மன் அண்ணன் சந்திரமோகன் அவர்கள் தான். சந்திரமோகனுக்கு பிறகுதான் ஆட்சி மாற்றமே நாகப்பட்டினம் நகரத்திலே வந்தது. ஏன் இதை இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், வேதாரண்யம் நகரத்திலே நகர கழக செயலாளராக இருக்கக்கூடிய லிங்கேஸ் அவர்கள் வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே நமது மாவட்ட கழக செயலாளர் இடத்திலே அதிகமான வாக்குகளை பெற்று தந்து இந்த பகுதியிலே வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நாகப்பட்டினம் நகரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற நகர கழக செயலாளர் சேர்மன், அதை போல வேதாரண்யம் நகர கழக செயலாளர் லிங்கேஷ் இந்த வேதாரண்யத்தின் நகர செயலாளராக மட்டுமல்ல நகரமன்ற தலைவராக வர வேண்டும் என்று சூழ்நிலைத்து வாய்ப்பு தந்த நாகப்பட்டினம் மாவட்ட கழகத்திற்கும் மற்றும் நகர கழகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேச தெரியாது. மாவட்ட செயலாளர் வேதாரண்ய நகர கழகத்தின் சார்பாக பொன்னடை இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொள்ளந்தரில் போய் குண்டு சிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேச்சாளர் ஏற்கனவே தெளிவாக பேசிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான், அண்ணிட்ட நான் நேர்த்தியாக சொல்லிட்டேன், எனக்கு சரியாக பேச தெரியாது. நின்று அண்ணன் மக்கள் செல்வ டிடி அவர்களின் ஆணைக்கிணங்க அம்மா அவர்களின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்லாசியோடு நடைபெற்றிருக்கின்ற 114வது அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தின் தலைவர் நகர செயலாளர் எஸ்பிஎம் லிங்கேசன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றுகின்ற கரணிநாதன் அவர்களே, நன்றி உரையாற்கின்ற ஜோதிராஜேந்திரன் வேதி ஒன்றிய கலை செயலாளர் அவர்களே, முன்னிலை திருவாளர்கள் ரமேஷ் அவர்களே, செந்திநாதன் அவர்களே, முருகபாண்டி அவர்களே, யமுனா அவர்களே, கலைவாணன் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, ராமமூர்த்தி அவர்களே, சிறப்புரை ஆற்றிருக்கின்ற ஆர்ஜிஎம் மஞ்சுளா சந்திரமோகன் அவர்களே, சந்திராமோகன் எங்கள் அண்ணன், நம்ம வந்து வேலுநாச்சியாரை பார்த்தது இல்லை, வேலுநாச்சியாரை மறுவலும் தான் எங்கள் அண்ணி மஞ்சுளா சந்திரமோகன் அண்ணன் வந்து நாகப்பட்டினம் மக்கள் செல்வர் வந்து இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துறது வந்தாங்க. அண்ணன் ஆர்ஜிஎம் அண்ணன் வந்து உள்ளார இருந்தாங்க. அந்த மாரியங்கோடிலேருந்து அண்ணி வந்து ஏறி தொத்தி தலைவர் பயப்படுறாரு, அண்ணி விழுந்துருவாங்களான்னு போன்னு. அண்ணியை வந்து அந்த கடைசி கூட்டம் வரைக்கும் தொங்கிக்கிட்டே வர, ரெண்டு பக்கமும் கூட்டம் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மலக்கணிக்கிறாங்க. அண்ணி வந்து அது ரெண்டு பிடிச்சிட்டு பின்னாடி நான் நிற்கிறேன், அந்த தொங்கி நிற்கிறோம். அதனால் கரெக்டாக அந்த தைரியம் நம்ம அன்னைக்கு மாத்திரம்தான் உண்டு. தமிழ்நாட்டில் தலைவர் வந்து ரெண்டு மாவட்ட கலை செயலாளர் வந்து நியமிச்சிருக்காங்க. ஒன்று நம்ம அண்ணி வந்து மஞ்சுளா அம்மா, இன்னொன்று விசாலட்சி அம்மா, திருப்பூர் மாவட்ட கலை செயலாளர் லேடிஸா, ரெண்டு பேருமே ஆற்றன்மிக மாவட்ட செயலாளர்கள். வானூர் கணபதியின் அவர்களே மற்றும் இந்த பேப்பரில் உள்ள அனைத்து நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அறிஞர் அண்ணா, அறிஞர் அண்ணா நல்ல வேலை நம்ம எடப்பாடி மாதிரி அன்னைக்கு கையெழுத்து போடாமல் விட்டார் ஜிஎஸ்டிக்கு. ஜிஎஸ்டி மாதிரி அன்றைக்கி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அந்த மும்மணி கொள்கைங்கிறத கொண்டு வந்து நீங்கள் கையெழுத்து போடணும் சொல்லும்போது முள்ள முடியாது முடியாது, ரெண்டே கொள்கை தான், ஒன்று இங்கிலீஷு தமிழ், வேறு எதுவும் போட முடியாதுன்னு சொல்லி தைரியமாக பண்ணார். இந்த எடப்பாடி மாதிரி கையெழுத்து போட்டு போகிறான்னா இன்னைக்கு வியாபாரி படப்பட்டுருக்கான் ஜிஎஸ்டி. அடுத்து வந்து இப்போ உங்களுக்கு வரப்போகுது, சேட்டா செயலை கொண்டு போய் கொடுத்துட்டான் எல்லாத்தையும். இப்போ சேல்டாஸ்காரன் என்ன செய்ய போகிறான், கடை கடை ஏறி பழைய மாதிரி வந்து டெஸ்ட் பிக்சர்ஸ் போட போகிறான். இனிமேல் நீங்கள் வந்து விடியலாச்சு சொன்னீங்க பாருங்கள், எல்லாம் விடியாச்சியாக போயிடுச்சு.
இனிமேல் டச்சு பஸ் போட போகிறோம், வர்த்தகர்லாம் ஜாக்கிரதையாக இருந்துங்க, அவங்க பில்புக்கெல்லாம் கரெக்டாக வச்சுங்க, ஏன்னா விடியலாச்சு பிரமாதமான ஆச்சு நடக்க போகுது. இப்போ நீங்கள் முன்கட்டணம் வந்து நீ சரியாக ஏற்றுட்டாரு, இதில் நீ விளக்கம் சொல்கிறார் நம்ம தெஞ்சல் பாலாஜன், இது வந்து 100 யூனிட் வரைக்கும் இலவசம் தொடரும், 500 ரூட்டு நீ வேணால் எழுதி வச்சுக்க, 1000 ரூட்டு 500 ரூட்டுக்கு மேலே 1000 ரூபா கட்ட போகிறோம் மேகுண்டு. நீ வந்து நீ என்ன கதி அன்னைக்கு போகிற பாருங்க, நீங்கள் மக்கள் வந்து போட்டு போட்டிங்களா தஞ்சையில் நில்லுங்க. எங்கள் அண்ணன் அதை பற்றி கவலையே பண்ணல, 24 மணி நேரத்தில் வந்து 4 மணி நேரம் தான் தூங்குறாரு. வாக்கி கட்சி நமக்குன்னு கொடி நமக்குன்னு சின்னம் அறிவிச்சாச்சு குக்கர், அதில் ஒன்றும் மாட்டுக்கிறதே கிடையாது. சின்னமாக துணையோடு நம்ம அடுத்த கட்சி அதிமுக வந்து கைப்பட்ட போகிற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். இதில் ஒன்றும் மாதிரி நம்ம வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. நீங்கள் என்ன எழுதி இன்றைக்கி என்ன 60 பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ 46 சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நம்ம வேலுமணி அண்ணன் வந்து நேற்று ஒரு அறிவிப்பு ஒரு அறிக்கை கூட சொல்கிறாங்க, இன்னும் 5000 கோடி ரூபா முன்னாள் அமைச்சர்லேருந்து திமுக அமைச்சர்கள்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது சொல்லப்படுகிறது தான், அது உண்மையாக பொய்யான வந்து விசாரிச்சுக்க வேண்டியது தான். அது என்ன, அது உண்மையாக பொய்யானே தெரியாது, பட் ஆனால் செய்தி வந்து ஃபேஸ்புக்கில் வருது, எஸ்பி வேலுமணி சொன்னதா, அதை வந்து நீங்கள் யாரை வேணாலும் விசாரிச்சிங்க. அதை வேறு என்ன சொல்கிறது, வானொலிங்கிறது நமக்கு வந்து பேர் வச்சு கொடுத்தது அறிஞர் அண்ணா. 27/6/1967 தான் நமக்கு சென்னை மாகாணங்கிறத மெட்ராஸுங்கிறத மாற்றி தமிழ்நாடுங்கிற பேர் வச்சார். அது மாத்திரம் இல்லை, சத்தியமே ஜெயதேங்கிறத மாற்றி வாய்மையை வெள்ளுங்கிறது வச்சார். அண்ணா புகழ் வாழ்க, வாழ்க அண்ணாவின் நாமம், வாழ்க எம்ஜிஆர் நாமம், வாழ்க மக்கள் செல்வ டிடிவி, வாழ்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எனக்கு வாய்ப்பளித்த நாகை மாவட்ட கழகத்தினருக்கு அனைத்துக்கும் நன்றி கூறி வழிபடுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை கழக பேச்சாளர் புதுக்கோட்டை எஸ்பி சுப்பிரமணியன் எம்ஏ எம்பில் மிகச்சிறி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். ஹலோ, தெய்வம் தெய்வம் தெய்வம், நம்ம புரட்சி தலைவே தெய்வம், தெய்வம் தெய்வம் தெய்வம், நம்ம புரட்சி தலைவே தெய்வம். வேதாரண்யம் நகர கழகத்தின் சார்பாக நகர செயலாளர் அவர்கள் தலைமை கழக பேச்சாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். எத்தனையோ சோதனைகள் அத்தனையும் தாங்கிக் கொண்டு சாதனைகள் படைத்துக் கொண்டு இருந்தாருங்க, எத்தனையோ சோதனைகள் அத்தனையும் தாங்கிக் கொண்டு சாதனைகள் படைத்துக் கொண்டு இருந்தாருங்க, அவர்தான் நம் தமிழகத்தின் முதலமைச்சர் அம்மா தானுங்க. தெய்வம் தெய்வம் தெய்வம், புரட்சி தலைவே தெய்வம், தன்ன நானே நானே, தான நானே நானே. பண்பக்கள் பேறுபட்டால் பட்டியல் நீளமாகும், நன்மக்கள் பேறுபட்டால் நாட்டுக்கு பெருமை சேரும். என் மக்கள் இவர்கள் நாங்கள் இவர்களை பெற்றதாலே உன்னதம் அடைந்தோம் என்று உரைப்பது பெருமையாகும் என்ற வரிகளுக்கு இலக்கணமாய் மக்கள் செல்வர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகமெங்கும் புரட்சி தலைவி அம்மாவருடைய நல்லாசியோடும், தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களின் நல்லாசியோடும், பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாளை கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய தலை நகரங்களில் நடத்துங்கள் என்று தலைமை கழகத்தின் சார்பில் கட்டளையிட்டார்கள். அந்த அன்பு கட்டளையை இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வேதாரண்யத்தில் நகரத்தில் சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறேன். நகர்கழகத்தினுடைய செயலாளர் எஸ்பிஎம் லிங்கேஷ் எம்பி அவர்களே, இந்த நாகைக்கு வருகிற பொழுது அண்ணன் சந்திரமோகன் அவர்கள் நினைவு வந்து கொண்டிருக்கும். நான் அதிமுகவில் 26 ஆண்டுகள் பேச்சாளர்
எனக்கு 53 வயதாகிறது. 15 ஆண்டுகள் 15 வயதிலிருந்து இந்த இயக்கத்தில் விளக்கிறேன், இதே மேடையில் பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திமுக ஒருங்கிணைந்த தாய் கழகத்தில் இருக்கிற பொழுது தமிழகம் எங்கும் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழாவில் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் இன்று அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தகுதியான இடத்தில் இருந்து பேசுகிறோம். கொண்டாட முடியவில்லை பாவிகள், ஏன் என்று சொன்னால் அந்த தகுதி உண்மையான அண்ணாவுடைய விசுவாசிகள் நாமம் தான். நாம தான் கொண்டாடிட்டு இருக்கோம். We are celebrating. We are original. நம்மளை சின்சியம் விசுவாசம் மிக்கவர்கள், அம்மாவுக்காகவும் தலைவருக்காகவும் எம்ஜிஆர்களுக்கும் இருக்கின்றவர்கள் நாம். நாம் தான் இன்று தமிழகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அண்ணன் அவர்கள், சந்திரமோகன் அவர்கள், இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இருவர்கள் பொழுது நான் சந்திரனாக இந்த நிலவில் வெளிச்சவர்கள் என்று மக்கள் தலைவருக்கு இன்று மலர்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் அவர்கள் நினைவாக அன்பு சகோதரி அவர்கள், அன்பு சகோதரி அவர்கள் மஞ்சுளா அவர்கள் மக்கள் செல்வதற்காக, ஒரு பெண் அரசியலுக்கு வருவது என்பது ரொம்ப கஷ்டம். ஒரு பெண்ணாக இருந்து புரட்சி தலைவி அம்மா எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை இடர்பாடுகள், எத்தனை இன்னல்கள் அத்தனையும் சந்தித்து வெற்றி பெற்றார்கள். அதே போன்று இன்று மக்கள் செல்வதற்காக என் கணவருக்கு அப்புறம் நான் இருக்கிறேன் என் அன்பு சகோதர என்று சொல்லி இந்த நாகப்பட்டினத்தில் சீரும் சிறப்போடும் கச்சை வழி நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிக்கும் அண்ணன் சந்திரமோகன் அண்ணன் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் வீற்றிருக்கிற மாநில நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் அணி நிர்வாகிகள், இந்த இயக்கத்திலே எதையும் எதிர்பார்த்து இருக்கிற பார்க்காமல் இங்கே இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் அனைவருக்கும் பணிபாட வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஒரு 20 நிமிடம் உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு, அவரை பற்றி நம்ம சொல்லிதான் ஆகணும். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசக்கூடியவர்கள்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு முறை தேர்தலுக்கு போனாங்களாம் பிரச்சாரத்திலமா, தேர்தல் சந்தோஷமா இருங்க, அண்ணாவுடைய பிறந்த நாள் சந்தோஷமா இருக்கும், உங்களை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நாட்டில் ஏதோ சொல்லும் போது சில விஷயங்களை கேட்கும் போது எல்லாமே உங்களுக்கு தெரியும், தெரியாது ஒன்றும் இல்லை, ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும் சொல்லும் போது, ஆஹா அப்படின்னு ஒரு நினைவு, இந்த மூளை வந்து ஒரு நினைவு கொண்டு வர்றதா, வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் பெற்ற பிள்ளைகள் தான் நாங்கள். அண்ணா அவர்கள் ஒரு அருகே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற பொழுது 10:30 மணிக்கு மேலே பேசக்கூடாது, ஆனால் ஓட்டு கேட்கணும், கொஞ்சம் தான் ஒரு 10 நொடி தான் இருக்கு. அந்த நேரம் மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு கேட்டாங்களாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள், மாதமோ சித்திரை வாட்டுது நித்திரை, மாதமோ சித்திரை வாட்டுது நித்திரை இடுங்கள் முத்திரை என்று சுருக்கமாக பேசிவிட்டு சென்றாராம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே மாதிரி அமெரிக்காவில் போயிருந்திருக்கிறாங்க அண்ணா, அண்ணா குட்டையா இருப்பாங்கல்ல, என்ன பேச போறீங்க, வாட் யூஆர் டெல் அபவுட் யுவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, கல்ச்சுரலி வெல், கல்ச்சுரலி வெல், இண்டஸ்ட்ரியல் டல், எக்கனாமிக் நில் என்று இருக்கிறார். கல்ச்சுரலி வெல், இண்டஸ்ட்ரியல் டல், எக்கனாமிக் நில் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் கலாச்சாரம் பண்பாட்டிலே உயர்ந்திருக்கிறோம், இங்கு தொழிற்சாலைகள் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அதனால் நாங்கள் பொருளாதாரத்திலே நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்று பெருங்க அண்ணா அவர்கள் சொன்ன பொழுது அங்கே ஆச்சரியப்பட்டார்களாம். இப்படி பெருங்க அண்ணா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கிற பொழுது கருணாநிதி கிட்ட போய் கணக்கு கேட்டார் எம்ஜிஆர்,
என்ன சொன்னாரு, உன்னை கச்சப்பட்டு நீக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூடையில மூணு கனி இருந்துச்சு, அந்த கனியை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு கலைஞர். அதுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்கள், அந்த கனியை நீ எரியவில்லை, அந்த கனி எப்பொழுது என் மடியில் விழுகும் என்று நான் காத்துக் கொண்டிருந்தேன், அந்த கனிதான் என் இதய கனி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த கனியை வண்டு 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 துளைத்து விட்டது என்று சொன்னார். நான் அப்பொழுது இருந்திருந்தால் வண்டு தொலைச்சிருச்சு சொல்லிட்டாரு, நான் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா, வண்டு துளைக்காத குண்டா துளைக்காத கனியை வண்டா துளைக்க போகிறது என்று கேட்டிருப்பேன். குண்டு 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 குண்டை துளைக்காத கனியை வண்டா துளைக்க போகிறது என்று நான் கேட்டிருப்பேன். ஆகா, அப்படி திங் குட் பி குட் டூ குட் என்பதுதான் பெருங்க அண்ணா, நல்லதை செய், நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதோ நடக்கும் என்ற தாரக மந்திரத்தோடு தான் அனைத்து இந்திய அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு புரட்சி தலைவி புரட்சி தலைவர் மரணப்படுக்கையில் அமெரிக்காவில் இருக்கிற பொழுது இந்த இயக்கத்தில் யாரெல்லாம் இருந்தார்கள் அவர்களை எல்லாம் அழைக்கவில்லை. புரட்சி தாய் அம்மாவை அழைத்து இந்த இயக்கத்தை நம்பி கோடிக்கணக்கான விவசாயிகள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான ரிக்ஷா ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது என்று புரட்சி தலைவி அம்மாவிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டுதான் புரட்சி தலைவர் மறைந்தார். மறைகின்ற பொழுது அந்த மில்டி வண்டியில புரட்சி தாய் அம்மாவும் சின்னம்மாவும் மலர் வளம் வைக்க போகிறார்கள். மெட்ராஸிலே உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பாதுகாவலராக இருந்தவர்கள் புரட்சி தலைவர் மலர் வளை வைக்காமல் அந்த மீழ்ச்சி வண்டியில் இருந்து தள்ளிவிட்டார்கள். அப்பொழுது மக்கள் செல்வர் அண்ணன் அவர்களும் தாகத்தாய் சின்னம்மா அவர்களும் அவர் கையை பிடித்து தள்ளிவிட்டு மலர் வளை வைக்க சொன்னது இவர்கள் தான். அன்னைக்கு மக்கள் செல்வர் சிறுவயதாக இருந்த பொழுது தியாக தலைவி சின்னம்மா அவர்களும் அவர்களை தள்ளிவிட்டு புரட்சி தாய்க்கு கரம் தினகரன் அவர்கள் அன்றே கரம் கொடுத்தார்கள். அன்றிருந்து அந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு வருகை தந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது என்னென்னெல்லாம் சொன்னார்கள், ஆஸ்பத்திரியிலே என்னெல்லாம் செய்தார்கள், எல்லாம் நடந்து முடித்து விட்டன. தலைவர் அவர்கள் கருணாநிதி கணக்கு கேட்கிற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தார்கள், நான் கணக்கு கேட்கிறேன், என்னைய வந்து தப்பா பேசுறாங்க, நாட்டு மக்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று 72 ஆரம்பிக்கிற பொழுது 77 நீங்க தீர்ப்பு சொன்னீர்கள், தப்புதான் கருணாநிதி கேட்டது தப்புதான் அப்படின்னு எம்ஜிஆருக்கு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகவில் பெரிய பதவி முதலமைச்சர் பதவியை தியாக தலைவி சின்னம்மாவும் மக்கள் செல்வரும் கொடுத்து நீ கட்சியை பார்த்துக்க, என் புள்ள கட்சியை பார்த்துக்க, நீ ஆட்சியை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போன யாருன்னு கேட்கிறார். அந்த ஒண்ணுக்காகத்தான் எம்ஜிஆர் எப்படி புரட்சி தலைவியை அதிமுக ஆரம்பித்தாரோ அது மாதிரிதான் இன்று நியாயம் கேட்பதற்காக உண்மையான தொண்டர்களுக்காக அம்மா மக்கள் முன்னேற்றத்தை மக்கள் செல்வர் ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் நியாயம் கொடுக்கணும், எம்ஜிஆருக்கு நீங்க வந்து நியாயம் கொடுத்து முதலமைச்சரை உட்கார வச்சீங்க, அம்மாவை உட்கார வச்சீங்க, அதே மாதிரி மக்கள் செல்வர் இன்று நியாயம் கேட்கிறார். அம்மாவின் பெயரை திருப்பெயரை தாங்கி அம்மாவின் பணத்தை இந்த தொடையில் அமைத்து இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் தான் நீதி வழங்க வேண்டும். வருகின்ற தேர்தலில் நீங்கள் தான் நீதி வழங்க வேண்டும். ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் ஜாதிக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட தலைவராக இருக்க வேண்டும். ஒரு இயக்கத்தை வழிநடத்தினால் அதற்கு மக்கள் செல்வர் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நீட் எக்ஸாம் ஒன்று வந்துச்சுமா, அதில் அரியரூர் அனிதா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எல்லா கட்சியிலையும் சொல்றாங்க தாழ்த்தப்பட்ட மாணவி அனிதாவிற்கு
ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவில் அப்படிதான் சொல்றாங்க, விஜயகாந்த் கட்சியில் சொல்றாங்க, காங்கிரஸ்ல சொல்றாங்க. ஆனா மக்கள் செல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? என் அன்பு மகளே என்று ஓடோடி போய் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் மக்கள் செல்வர் மட்டும்தான். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு என் மகளே என்று போனார். அந்த வீட்டிலே ஆறுதல் சொன்னார், நிதியுதவி செய்தார். அன்றைக்கு நம் எடப்பாடி கொடுத்த பணத்தை வாங்கவில்லை, நம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதியையும் மக்கள் செல்வ நிதியும் வாங்கிக் கொண்டு அந்த குடும்பம் இருந்தது. ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட தலைவன் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து குற்றமற்றவர் அப்படின்னு ஒரு அரசியல் இருக்கணும், குற்றமற்று இருக்கணும், யார் ஊழல் செய்யக்கூடாது, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆர்கே நகரில் வெற்றி விளிம்பில் இருக்கிறோம், தொப்பி சின்னத்திலே வெற்றி விளிம்பில் இருக்கிற பொழுது, இரண்டு நாள் இருக்கும் பொழுது எதிரிகளின் சூழ்ச்சியால் மக்கள் செல்வரை இரட்டை இலக்கில் அஞ்சம் கொடுத்தோம் என்று மக்கள் செல்வரை கைது பண்ணுகிறார்கள். அப்பொழுது மக்கள் செல்வர் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள், நான் என்ன கொலை செய்து விட்டேனா, நான் என்ன செய்து விட்டேன், என்ன தூக்கு, என்ன தூக்கிலே போட போறீங்க, ஜெயில வச்சா என்ன 20 வருஷம் வைப்பீங்க, அவ்வளவுதானே. மீண்டும் வந்து புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை இந்த நாட்டில் குடுப்பான் என்று சொன்ன ஒரு மாமன்னன் யார் என்று சொன்னால் மக்கள் செல்வர் மட்டும்தான். தன்னம்பிக்கை கொடுத்தார். குற்றமற்றவர் மீண்டும் நிரபராதியா வந்தார். அதுக்கப்புறம் பாருங்க, 158 இடத்துல ரைடுங்க, 158 இடத்துல ரைடு பண்றாங்க. அப்ப எல்லாரும் நம்ம கிராமத்தில் பழமொழி சொல்லுவோம், மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் போயில பையா அப்படின்னு சொல்லிட்டு பசிமாட்டை நிறுத்தி வீட்டில் தன் குடும்பத்தோட, எப்பா நீ என்ன வேணாலும் பார்த்துக்க, இப்போ பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போகையில் டிக்கெட் எடுக்காமல் போனால் செக்கரை வந்து செக்அப் பண்ணால் படப்படன்னு ஆடும். டிக்கெட் எடுத்துட்டோம்னா எவ்வளோ வந்து செக் பண்ணால் நமக்கு என்ன காட்டிகிட்டு போக போகிறோம். அது மாதிரி முறையாக ரெக்கார்டு வச்சுருக்காங்க, முறையாக வரி கட்டுறாங்க, முறையாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால அண்ணனுக்கு எதுவுமே இல்லை. பசுமாட்டை நிறுத்தி இந்த உலகத்தில் யாருக்குமே நடக்காத ஒரு தொந்தரவுங்க, யாருக்குமே நடக்காத ஒரு கஷ்டம்ங்க. 158 இடத்துல ரயில் விட்டு அங்கே செய்து கொண்டிருக்கிற பொழுது பசுமாட்டை நிறுத்தி குடும்பத்தோடு கோமாதா பூஜை பண்ணிய ஒரே மாமனிதன் யார் என்று சொன்னால் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிபி தினகரன். இந்த தமிழ்நாட்டில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே கெத்தா அந்த பர்சனாலிட்டி இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட் பவர் இருக்கு, உங்களை காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்கு. அப்படிப்பட்டவர் தான் ஒரு தலைவர் அவர். அப்படி இன்னொன்று மட்டும் இல்லைம்மா, நீங்கள் போய் டிவியில் பார்த்த மற்ற ஆளுகள்லாம் கேட்டாக்க அப்படியே பாருங்க, எடப்பாடி பிடிச்சி தள்ளி விடுறாரு பாருங்க, தள்ளி விடுறாரு. ஏன்னா இங்கே உள்ள பயம் இருக்கு, நம்ம பங்காளியை பற்றி சிலது பேசக்கூடாது. ஏன்னா அண்ணன் ஓஎஸ் மணி அண்ணன் நல்லவர் தான். அண்ணன் வந்து நம்ம ஆளுநர் மாளிகைக்கு எல்லாரும் தான் போறோம், எடப்பாடியை முதலமைச்சராக பதவி ஏற்க வைக்கல அண்ணன் டிடி அண்ணன் எல்லாமே உள்ள போய் உட்கார்ந்துட்டு பதவி ஏற்றிட்டு வெளியில வரையில பேட்டி கேட்கிறாங்க ஓஎஸ் மணி அண்ணன், ஏங்க நீங்க எல்லாத்தையும் போனீங்க, டிடிவி தினகரன் என்ன பதவியில் இருக்காரு அவர் கூட்டு போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஓஎஸ் மணி அண்ணன் பேட்டி கொடுத்தாரு, நல்லா பக்கத்தில் நின்னு, நாங்க கூப்பிடுறது சின்னம்மா, ஆனா உண்மையான சின்னம்மா மக்கள் செல்வருக்கு தான் சொன்னாரு. எல்லாத்துக்கும் யாபகம் இருக்கு, பேட்டி கொடுத்தாரு உண்மையான சின்னமா, அவர் தான் பர்சனல் செக்ரட்டரி, அதனால உள்ள போனோம் வந்தோம் அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க. அது மாதிரி எல்லாமே மனசுல இருக்கு, வருவாங்க. எப்படின்னா அந்த பதவி சுகத்துல இருந்து வர முடியல. நீங்க இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் தெய்வ பக்தி உள்ளாள், யாரா இருந்தாலும் சரி, மாம மச்சா அங்காளி பங்காளி குற்றம் குடும்பம் எல்லாத்துலயும் சொல்றேங்க, ஒரு சின்ன உதவி பண்ணாலும் அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கீங்களே, சத்தியமா துரோகம் அப்படின்னு யாருக்கு பண்ணாலும், இந்த மேடையில் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இருந்து சொல்றேன், ஒண்ணு விபத்துல சாவாங்க இல்லாட்டி விதி வந்துதான் சாவாங்க, வியாதி வந்து சாவான். நீ யாருக்கு துரோகம் பண்ணாலும் சரிங்க, துரோகம் வார்த்தை வந்து அது நிக்காதுங்க, உண்மைதான் நிக்கும், என்னைக்கு உண்மைதாங்க நிக்கும். தயவு செய்து சொல்றேன், உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், ஒரு நல்ல மனுஷன் காசுக்கெல்லாம் நீங்க வந்து ஓட்டை விற்காதுறீங்க. ஒரு நல்ல தலைவர் நம்ம நாட்டு மக்கள் நம்ம வரி பணத்தை நமக்கு கொடுக்கணும், சாலை போடணும், ரோடு போடணும், நமக்கு தண்ணி வசதி வேணும், வரிகளை குறைக்கணும், உணவுப் பொருளுக்கு கொடுக்கணும், மாணவனுக்கு கல்வி கொடுக்கணும்,
ஏங்க அம்மாங்க தாலிக்கு தங்கங்க தங்கம்னு இன்னைக்கு பேர் தான் வச்சுக்கலாம். தங்க என்ன வேலை விக்குது? ஏன் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மா? அந்த திட்டத்தெல்லாம் கிளப்பிட போட்டுட்டாங்க. புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் இருந்த திட்டங்களை எல்லாம் இந்த திமுக அரசு கிடப்பிலே போட்டு விட்டார்கள். மீண்டும் நமது ஆட்சி மலர வேண்டும். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், மண்டாடி கேட்கிறேன், மதிப்பிச்சை கேட்கிறேன். தயவு செய்து நியாயத்திற்கு ஏமா, நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், ஆனா ஓட்டு உரிமை இருக்கிறது, இட் இஸ் வேல்யூபிள். ஓட்டு உரிமை இருக்கிறது, பேச்சுரிமை, வாக்குரிமை, எழுத்துரிமை, இந்த மூன்று உரிமைகளில் வாக்குரிமை முக்கியங்க. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன். ஒரு நல்ல மனிதர் இந்த இருக்கிற தலைவர்களில் ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த அரசியலுக்காக இன்று உழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பேட்டி காண்கிற பொழுது அத்தனை பேருக்கும் பதில் சொல்கிறார். நம்ம விருந்து உட்கார்ந்து சாப்பிட்ற போல என்ன வேணும், என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி அண்ணன்ட்ட பேட்டி காக்கிற பொழுது, தம்பி நீங்க ஏதோ கேட்டீங்களே, நீங்க ஏதோ கேட்டீங்களே அப்படின்னு சொன்னத சொன்ன இடத்துல ஒரே மாதிரி பேசுற ஒரு மாமனிதன் யார் என்று சொன்னால் மக்கள் செல்வர் மட்டும்தான். தயவு செய்து நம்ம எங்க அதிமுக 72 எம்ஜிஆர் ஆரம்பிச்சு 5 அப்புறம் 77 ஆட்சியை பிடிச்சோம். அம்மா 88 சேவல் சின்னத்தில் ஜெயஜானு பிரியப்ப சேவல்களா ஓட்டு கேட்டவன், 28 இடத்துல தமிழ்நாட்டில் ஜெயிச்சோம். அப்புறம் 91 சட்டமன்றத்தில் துரைமுருகன் அங்கே அசிங்கப்படுத்தினாங்க. அப்ப அம்மா என்ன சொன்னாங்க, நீ அங்கே செத்து விட்டது, மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக இந்த சட்டமன்றத்துக்கு வருவேன்னு சொன்னாங்க, வந்தாங்க. அதே மாதிரி தான் ஆர்கே நகர்ல நம்ம வெற்றி பெற்றோம். மாயத்தேவரை முதன் நிறுத்தி திண்டுக்கல்ல ஜெயிச்சோம். அதே மாதிரி ஆர்கே நகர்ல நம்ம அண்ணன் ஜெயிச்சிருக்கோம். கண்டிப்பா 4 ஆச்சு நடந்து முடிந்த இந்த பாருங்க பேரூராட்சி தேர்தல்ல நம்ம ஒன்றும் எலெக்ஷன்ல காசு கொடுக்கல, நம்மகிட்ட பணம் இல்லை, கூட்டணி இல்லை. 102 இடத்தில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க, 102 இடம், 66 பேரூராட்சி, 33 நகராட்சி, 3 மாநகராட்சி பிடிச்சிருக்கோம். அண்ணே ஒருத்த நாட்டில் சேகரன் சேர்மன், பேரூராட்சி சேர்மன் வெற்றி பெற்றிருக்கோம். தயவு செய்து வெற்றி உங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், பாதம் தொட்டு கேட்கிறேன், காசு பணத்திற்கு விலை போகாமல் எம்ஜிஆருக்கு தந்த நீதியை, புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொடுத்த நீதியை மக்கள் செல்வருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாரை நிறுத்தினாலும் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும், அதற்கு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமைய வேண்டும். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும், அதற்கு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமைய வேண்டும். சத்தியமே நிலைக்க வேண்டும், சத்தியமே நிலைக்க வேண்டும், அதற்கு மக்கள் செல்வர் நாட்டை ஆள வேண்டும். மக்கள் செல்வர் நாட்டை ஆள வேண்டும், மக்கள் எல்லாம் வாழ வேண்டும். மக்கள் செல்வர் ஆள வேண்டும், மக்கள் எல்லாம் வாழ வேண்டும். There is only one religion, in the religion of love. There is only one caste, the caste of humanity. There is only one language, the language of heart. அன்பே தெய்வம், அன்பே கடவுள், அன்பே தெய்வம் என்று சொல்லி அண்ணன் டிடிவி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுக்கு அம்மா என்ற முண்டெழுத்து, அண்ணாவுக்கு முண்டெடுத்து அண்ணன் மக்கள் செல்வருக்கு முண்டெடுத்து டி டிவி. அந்த டி டாலரன்ஸ், இன்னொரு டி டேலண்ட், வி ஃபார் விக்டரி. ஒரு டி டேலண்ட், இன்னொரு டி டாலரன்ஸ், இன்னொரு வி விக்டரி. சகிப்புத்தன்மையும் திறமையும் மக்கள் செல்வர் இருக்கிறது, வி ஃபார் விக்டரி. நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற வாக்களியுங்கள். பணிவனோடு கேட்டுக்கொள்கிறேன், அம்மா ஆட்சி நிலைக்க வேண்டும், மக்கள் செல்வர் வாழ வேண்டும், மக்கள் எல்லாம் வாழ வேண்டும், அதற்கு நீங்கள்
மக்கள் செல்வருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைமை கழகத்திற்கும் இனிமையாக கேட்ட உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசையும் கழக பொதுச் செயலாளர் வேதாரண்யம் நகர கழகத்தின் சார்பாக நமது மாவட்ட கழக செயலாளர் அன்னியார் அவர்களுக்கு வேதாரண்யம் நகர கழகத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் என் பாசத்துக்குரிய மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அண்ணன் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்களின் 114வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு நம் மாவட்ட இந்த மாவட்டத்திற்கு நம்மளோடு துணையாக நின்ற என் கணவர் ஆசியும் இந்த மாவட்ட அவைத்தலைவருமான என் பாசத்துக்குரிய அண்ணன் ஆறுமுகம் அண்ணன் ஆசையும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் தலைமையாற்றிய சகோதரர் வேதை நகரக்கழக செயலாளர் எஸ்பிஎம் லிங்கேஷ் அவர்களே, மாவட்ட கழக அவைத்தலைவர் என் பாசத்துக்குரிய கருணைநாதன் அவர்களே, வேதை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் ஜோதி ராஜேந்திரன் அவர்களே, வேதை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாசத்துக்குரிய டி கே ரமேஷ் அவர்களே, மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் சகோதரர் எம் முருகப்பாண்டி அவர்களே, மாவட்ட இணை பொறியாளர் பாசறை செயலாளர் சகோதரி யமுனா அவர்களே, மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் சகோதரர் கலைவாணன் அவர்களே, மாவட்ட மாற்றுத்திறனாளி சகோதரர் எஸ் சந்திரசேகர் அவர்களே, நகர கழக துணை செயலாளர் சகோதரர் ராமமூர்த்தி அவர்களே, என் பாசத்துக்குரிய மாநில கழக வர்த்தக அணி செயலாளர் அம்பிகா என்கிற ஆர்கே சகோதரர் சங்கர் அவர்களே, கழக இலக்கிய அணி துணை செயலாளர் பேச்சாளர் புதுக்கோட்டை எஸ்பி சுப்பிரமணியன் அவர்களே, சகோதரர் பேச்சாளர் ஆலிக்கா ரமேஷ் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் அழக சுந்தரம் அவர்களே, கீழ்வேலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே ஜெயவேல் அவர்களே, கீழையூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் எஸ் செல்லத்துறை அவர்களே, கீழ்வேலூர் பேரூர் கழக செயலாளர் சகோதரர் அனுஸ் அவர்களே, மாவட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அணி செயலாளர் சகோதரர் ஏ சாதிக் அவர்களே, அம்மா பேரவை செயலாளர் சகோதரர் ராஜராஜன் சோழன் அவர்களே, நாகை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரகுமான் சரீப் அவர்களே, நாகை நகரக்கழக செயலாளர் சேகர் என்கிற விநாயகமூர்த்தி அவர்களே, மாவட்ட விவசாய அணி பிரிவு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நீதிமோகன் அவர்களே, நாகை மாவட்ட கழக துணை செயலாளர் சகோதரி சிவகாமி சுந்தரி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் சகோதரி அன்னபூரணி பூமணி அவர்களே, நாகை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, கீழ்வேலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர்
சகோதரர் பிரசாந்த் அவர்களே, மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் சகோதரர் ரங்கநாத பிரபு அவர்களே, மாவட்ட மாணவரணி செயலாளர் சகோதரர் வெற்றி செல்வன் அவர்களே, தலைஞாயிறு ஒன்றிய கிழக்கு கழக செயலாளர் சகோதரர் அன்னதாஸ் அவர்களே, தலைஞாயிறு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் காதர் மீரான் அவர்களே, திருமருக்கல் ஒன்றிய வடக்கு கழக செயலாளர் ரமேஷ் அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பழக்கடை ரக சகோதரர் அவர்களே, ஆண்கள் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சகோதரர் தமிழரசன் அவர்களே, புரட்சி தலைவர் மாவட்ட இலக்கியணி செயலாளர் சகோதரர் கௌதமன் அவர்களே, மற்றும் நகர வார்டு கழக செயலாளர் ருத்ரேஸ்வரன் அவர்களே, ராம்குமார் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, முனுசாமி அவர்களே, ராஜாராமன் அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, எஸ் சந்திரசேகர் அவர்களே, பி வெங்கடேஷ் வெங்கட்ராமன் அவர்களே, பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, பி மீனாட்சி சுந்தரம் அவர்களே, ஆர் சரவணகுமார் அவர்களே, வேதை நகர பிரணி செயலாளர் டி கணபதி அவர்களே, மோனிஷா ரமேஷ் அவர்களே, வேதை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள், ஊராட்சி கழக செயலாளர் பி சந்திரமோகன் அவர்களே, சகோதரர் குமரவேல் அவர்களே, மகாராஜன் அவர்களே, சோமசுந்தரம் அவர்களே, இளங்கோவன் அவர்களே, கே அன்பழகன் அவர்களே, என்ஆர் ராமசாமி பாரதி அவர்களே, மற்றும் வேதை தெற்கு ஊராட்சி கழக செயலாளர் வி கனகசுந்தரம் அவர்களே, ஆர் கணேசன் அவர்களே, தா மணிகண்டன் அவர்களே, மா சுப்பிரமணியன் அவர்களே, இரா வேதாச்சலம் அவர்களே, எம் மாணிக்கவேலு அவர்களே, ராமசாமி அவர்களே, ராஜா எம் மகேந்திரன் அவர்களே, ரவி அவர்களே, சே பாவேந்தன் அவர்களே, பி எழிலரசன் அரசு போக்குவரத்து கழக வேதை சகோதரர் அவர்களே, மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி வார்டு கிளை கழக சார்பணி நிர்வாகிகளே, மகளிரணி சேர்ந்த சகோதரி பெருமக்களே, காவலைத்துறை சகோதரர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அதுக்கு அடுத்த இடமாக இன்னைக்கு மக்கள் செல்வர் அண்ணன் மட்டும்தான் இருக்கிறார். ஏன் என்று கேட்டால், அந்த ஆளுமை, அந்த திறமை, அந்த புன்னகை அனைத்தும் அம்மாவுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள்தான். ஏன் என்று கேட்டால், அன்றைக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டினார் எடப்பாடி அவர்கள். அந்த பொதுக்குழு பொதுக்குழுவாக இருந்துச்சு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுக்குழு கூட்டினால் எப்படி இருக்கும்? அந்த பொதுக்குழு அன்னைக்கு அந்த வானகர மண்டபத்தில் தனக்கு நின்ற ஒரு பேராசை, பதவி, பணம் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்த அத்தனை அமைச்சர்கள், அத்தனை எம்எல்ஏக்கள் அன்றைக்கு சின்னமாவாக வந்தவர்கள். ஏன் இந்த எடப்பாடியும் மட்டும்தான் இல்லை, மற்ற அனைவரும் அன்னைக்கு சின்னமா இருந்து இன்னைக்கு எடப்பாடியை முதலமைச்சராக உருவாக்கினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னைக்கு அந்த வானகரத்தில் நடந்த பொதுக்குழு, அந்த பொதுக்குழு கூட்டம், அந்த பகுதியிலே இருந்த முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர் நடத்துகிறார். அந்த இடத்தில் அந்த எடப்பாடிக்கு மாலை மரியாதை அணிவிக்க போது போயா அப்படின்னு என்ன தள்ளுற,
இது ஒரு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அந்த இடத்துல சொல்லுங்க நம்ம தலைவரும் தான் நடத்துனாங்க போன மாசம் அழகா சிறப்பா அந்த புரட்சி தலைவி எப்படி நடத்தினாரோ அதே மாதிரி அழகாக இருந்தது அந்த மண்டபத்தில் இருந்த நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அதுதான் பொதுக்குழு ஆனா எடப்பாடி இன்னைக்கு ஆளுங்கட்சி நடத்தக்கூடிய முக ஸ்டாலினா இருக்கட்டும் அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் இன்னைக்கு யாரு முதலமைச்சர்னே தெரியல ஏன்னா அம்மா இருக்கிறப்ப அந்த சட்டசபை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சைலண்டா அவ்வளோ ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கும் ஆனா இன்னைக்கு சட்டசபை மாதிரியா இருக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி அங்க வந்து கேள்வியா கேட்கிறார் மக்கள் நலன் கண்டா நல்லது செய்கிறார் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறார் ஏன் கார்ல நீங்க ஏறி போயிட்டீங்க ஆனா உங்க கார்ல நான் தெரியாம ஏறி போயிட்டேன்னு ஒரு அமைச்சர் ஆனா நீங்க போங்க கமலாலயங்கிறார் இது ஒரு சட்டசபையா சொல்லுங்க பாப்போம் கட்சியில இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவோ போராடி கொண்டு இருக்கிறாங்க கரண்டா இருக்கட்டும் விலைவாசியா இருக்கட்டும் மேகதான அணையா இருக்கட்டும் எங்கள் பாசத்துக்குரிய மக்கள் செல்வர் இன்னைக்கு மக்களுக்காக போராடுகிறார் ஏனென்று கேட்டால் அன்றைக்கு திருச்சியில பெரிய மாம்பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சார் மேகதாது அணைக்காக இரண்டாவதாக கும்பகோணத்தில் இன்னைக்கு மக்கள் வந்து வசதியா இருக்கிறவங்க வந்து வரி வசூல்ல கட்டிடுவாங்க இன்னைக்கு ஏழை மாறுகள்லாம் அது எவ்வளவு பேர் வந்து வரி வசூல்ல பண்ணு கட்ட முடியும் அதெல்லாம் தட்டி கேட்டு இன்னைக்கு கும்பகோணத்தில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அண்ணன் விலைவாசி உயர்வு விவசாயிகளோட பிரச்சனை வேற ஏதாவது பத்தி ஏதாவது கவலை இருக்கா இந்த இப்ப நடக்கிற அரசுக்கு கான்ட்ரேட் இருக்கிற அமைச்சரெல்லாம் இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் தான் போடுறாங்களா தவிர இன்னைக்கு மக்களுக்கு என்ன செய்வோம் ஏன்னா பத்து அவங்க வந்து பத்து வருஷமா ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாட்டி நம்ம எல்லாம் வர முடியாது அடுத்த வாட்டி ஆட்சி நம்ம அமைக்க முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் எல்லாருமே அதனால வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் செல்வர் அண்ணன் சொல்லியிருக்காங்க பொதுக்குழுவில் வர 24ல் நிச்சயம் அமமுக முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அது உறுதி நிச்சயம் இன்னைக்கு மக்களை நினைச்சு யார் சிந்திக்கிறா ஒரு ஒரு இடத்துலையும் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்களுக்கு பணத்தை கொடுத்து ஏதோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடியில் உள்ள அமைச்சர்களை பற்றி தான் நான் சொல்கிறேன் பகுதிகளுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஓட்டு எலெக்ஷன் டைத்தப்போ வந்தாங்க இப்போ நீங்கள் கூப்பிட்டு பாருங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் நீங்கள் வாங்க இப்போ வந்து எங்களோட பிரச்சனை இவ்வளோ இருக்க செஞ்சு கொடுங்கன்னு எவங்க வருவாங்க யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் எங்க பணம் பலம் அதிகமாக இருக்குதோ அங்கே இருந்து நம்ம நிலைநாட்டிட்டு போகணும் தான் இன்னைக்கு இருக்கிறாங்களே தவிர மக்களோட சிந்தனைகள்லாம் யாருக்குமே இல்லை அந்த மக்களோட சிந்தனையை இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிற ஒரே தலைவர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு நீங்க வேணா பாருங்க எத்தனை ரிப்போர்ட்டரா இருக்கட்டும் எத்தனை பேர் வந்து பேட்டி எடுத்தாலும் சொல்லுங்க என்ன கேக்குறீங்க சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே கோவப்படாம இன்னைக்கு அழகா சொல்றாங்க இந்த சொல்லுவாங்க கோயில்ல அந்த பரிகாலத்துக்காக போவோமே திருநள்ளாறு ராகு கேது சுக்கர சனி எல்லானே அதே மாரி இன்னைக்கு வந்து எல்லாரும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க யார்கிட்ட எடப்பாடிகிட்ட கடைசியா வரப்போடைய ஒரே இடம் மக்கள் செல்வர் டிடி அண்ணா அவர்கள்ட்ட மட்டும்தான் நான் இன்னொன்று இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் நான் 2011 நாகப்பட்டினம் முன்னாள் சேர்மனாக இருந்தேன் அந்த நேரம் எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து சின்னம்மா அவர்கள் தான் ஏன் அந்த இந்த இடத்துல இந்த வேலையை சொல்கிறேன்னா என் கணவரை ஜாதி மதம் பேதம் இல்லாமல் கட்சி பார்க்காமல் எல்லாரோடையும் இன்னைக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரே நண்பராக இன்னைக்கு இருந்துட்டு போயிட்டார் என் கணவர் ஆனால் இன்னைக்கு இந்த பகுதியில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கொள்ளிடத்திலிருந்து கோடியக்கரை வரைக்கும் என் கணவரை பார்க்க வேண்டும் என்றால் காலை 4 மணிலேருந்து 3 மணிலேருந்து என் வீட்டில் வந்து கார் நிற்கும் இது
பவுண்ட் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் பூம்புகாராஜ் பவுண்ட்ராஜ் அண்ணனா இருக்கட்டும், சீர்காழி சக்தியா இருக்கட்டும், எத்தனை எம்எல்ஏவா இருந்தாலும் எத்தனை நகரக்கழக செயலாளர் இருந்தாலும் எங்க வீட்டில் வந்தா பார்க்க வருவாங்க. பார்க்கணும் அண்ணனை, அண்ணட்ட பேசுங்கன்னு. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வாயிலாக சொல்லுகிறேன், காசு பணம் இருக்க எதை வேணாலும் சாதிக்கலாம்னு நினைக்க முடியாது. ஏன் கேட்டால், அன்றைக்கு என் கணவர் இந்த இயக்கத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டவர். நான் இந்த வேலையில சொல்ல ஆசைப்படுகிறேன், என் திருமணம் ஆகி 1990 அன்றைக்கு அம்மாவுக்காக என் கணவர் சிறை சென்றார். 6 மாசம் கழித்து தான் வெயில் கிடைக்கவே இல்லை. அப்ப திமுகவோட அராஜகம். ஆனால் அன்றைக்கு நான் திருமணம் ஆகி 1 மாசம் கூட ஆகலை, எனக்கு வந்து மனநிலையே சரியில்லை. தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வாஞ்சலிங்க கிட்ட தான் அழைச்சிட்டு போய் காட்டினாங்க. என் கணவர் 1 மாசம் கழிச்சு வந்து என்ன பார்க்கவில்ல, அவர் வெளியில் வந்து இருக்கிற தொண்டர்களை பார்க்க போனாங்க. ஏன் இதுக்காகன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு நாள் சென்னை சென்ற போது அண்ணனுக்காகவும் சின்னம்மாவுக்காகவும் நான் வந்து காலகஸ்தியில் போய் ஒரு இது யாகம் வளர்க்க சொன்னாங்க, அதை போய் செய்ய போனோம். செஞ்சுட்டு திரும்பி வர்றப்ப என் கணவன் சொன்னாங்க, அண்ணனை பார்க்காம ஊருக்கு போக முடியாது, அண்ணனை பார்த்துட்டு தான் போகணும்னு. சரி, அவரோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும். நானும் அவரோட கூட போயிருந்தேன். அப்போ அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் நாங்கள் கட்சிக்கோ பதவிக்கோ படுத்துக்கோ நாங்கள் வரல, உங்கள் குடும்பத்துக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் வெளியில். அன்றைக்கு இருந்த பொதுக்குழுவை கூட்டுறப்ப எடப்பாடியார் கூட்டினார். அப்போ வந்து ஓஎஸ் மணியன் அண்ணன் தம்பி வரணும்னு சொன்னாங்க, ஆனால் என் கணவர் போக மாட்டேன்ட்டார். ஏன்னா சின்னம்மாவை பொதுச்செயலாளர் ஆக்கிட்டு அடுத்தது நான் உங்களை தான் ஆக்க போகிறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு மாற்றி திருப்பி எடப்பாடி ஆக்குறாங்கிறப்ப என் கணவர் உண்மை மனசாட்சியாக அன்னைக்கு வந்து வெளியில் வந்துட்டார். மறுநாள் 100-ஆண்டு விழா, எம்ஜிஆர் 100-ஆண்டு விழா நடக்குது இதே நாகப்பட்டினத்தில். அப்போ ஓஎஸ் மணி அண்ணன் ஃபோன் பண்ணுற, தம்பி எனக்கு வாகனம்லாம் வேணும், அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அன்னைக்கு காலையிலே மக்கள் செல்வர் அண்ணன் அவர்கள் என் கணவருக்கு மாவட்ட கழக செயலாளர் கொடுத்தார். அண்ணன் நான் இனிமேல் வரமாட்டேன், நீங்கள் பார்த்துங்க அண்ணன்னு சொல்லிட்டார். ஆனால் அன்னைக்கு மறுநாள் காலையில் அந்த ஓஎஸ் மணியன் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி, தங்கச்சி ஒன்றும் இல்லை, தம்பிகிட்ட வேனுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன், ஏற்பாடு பண்ணித்தர சொல்லி, அதை பண்ணினா அவர் வரமாட்டாருண்ணே, அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுக்கு அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கட்சியை நீங்கள் இப்போதான் வேறு விதை போட்டு விதைச்சி பயிராக்க போயிருக்கீங்க, உங்கள் வாழ்த்துக்கள்னார். ஆனால் அண்ணன் சொன்ன ஆசீர்வாதத்திலேயே எங்களோட கட்சி இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், மற்ற கட்சி தலைவராக இருக்கட்டும், டிடிவி என்னங்கிற அந்த பேரை உச்சரிக்கும் போது எல்லாரும் பார்க்கக்கூடுகிறார்கள் அந்த ஜெயா டிவியை தான். இன்னைக்கு நான் எங்கே போனாலும் பார்த்தாலும் சொன்னேன், உங்கள் தலைவர் மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கிடையாது அப்படி தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, உண்மையான கட்சி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான். ஒரு காலத்தில் அண்ணன் வந்து அம்மாவோட ஆட்சியை கொண்டுட்டு வரணும், அம்மாவோட பேரை கொண்டுட்டு வரணும்னு தான் அண்ணன் போராடினாங்க. இன்னைக்கு அன்னைக்கு அண்ணன் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு இயக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்தினால்தான் இன்னைக்கு நம்ம கட்சிக்கு இன்றைக்கி இருக்கிற பேர் எல்லாருமே இன்றைக்கி சின்னம்மாவுக்கும் ஒரு ஆதரவாக நம்ம இருந்தோம். இல்லைன்னா இவங்க இருக்கிற எல்லாரையுமே விலை பேசி 3 கோடி 4 கோடி இப்படி கொடுத்து விலையை முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம எல்லாம் இந்த நாகை மாவட்டத்தில் இந்த நாகை மாவட்டத்தில் எப்படி நம்ம அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் இருந்தபோது எல்லோரும் எப்படி ஒற்றுமையோடு செயல்பட்டோமோ அதே போல் என்னை மாவட்ட செயலாளராக நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களோட எப்போதும் நீங்கள் அண்ணன் இருக்கிறப்ப என்னை எப்படி கூப்பிடுவீங்களோ அதேமாரி என்னை அண்ணியாக கூப்பிடுங்க. உங்களை எல்லாரையும் நான் சகோதரனாகவும் சகோதரியாக தான் நான் நினைக்கிறேன். இந்த மாவட்டத்தில் முழு ஒத்துழைப்பும் நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவை இன்று இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் லிங்கேஷும் அவரோட க
கழக தோழர்களும் அவர்கள் சிறப்பாக செஞ்சதற்கு என்னோட நன்றியை தெரிவித்து இன்று பொறியாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தகட்டூர் ஊராட்சி பெருமர்கள் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு இளம்பெண்கள் பாசறையினுடைய செயலாளர் சகோதரி யமுனா அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். வேதாரண்யம் அரசு போக்குவரத்து கழக மாவட்ட கழக அவைத்தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்ந்து நமது வேதாரண்யம் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார் நமது சகோதரர் எழிலரசன். இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகிறிருந்த மாவட்ட செயலாளர் திரு மஞ்சுளா சந்திரமோகன் அவர்களுக்கும் தலைமை கழக பேச்சாளர்களுக்கும் மற்றும் அனைத்து கிளைக்கழக மாவட்ட நிர்வாக மற்றும் நகர பேரூர் கழக செயலாளர்களுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் மற்றும் காவல்துறையினருக்கும் சாந்தி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் நிருபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நகர கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.